சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது அப்படின்னு தான் என்ன அர்த்தம். அதிகமாய் பேசுதல், எப்படி பேசுறதல், அதிகமாய் பேசுதல், அதிகமான சொற்கள் நம்ம நிறைய பேசுகிறோம்ல. பெண்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்களை விட டபுளாக நம்ம பேசுகிறோம். ஆண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, அதில் ஒரு பக்கம் பெண்களுக்கு ஒரு பாவம் கஷ்டம் என்ன அப்படின்னா, ஆண்கள் கொஞ்சம் வார்த்தை தான் பேசுவாங்க, அதையும் எங்கே பேசிட்டு வந்துடுவாங்க, ஆஃபீஸில் பேசிட்டு வந்துடுவாங்கல்ல, ஆஃபீஸில் ஃபோன் கால்ஸு, அதை ஆர்டர் பண்ணணும், அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அதை செய், இதை செய், அதை பண்ணு, இதை பண்ணுன்னு எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு, வீட்டுக்கு வந்தால் பேசுறதுக்கு வார்த்தை இருக்குமா, இருக்குமா, இருக்காது. இருக்கிற ஒன்று ரெண்டு வார்த்தை என்ன தெரியுமா, காஃபி கொண்டு வா, சாப்பாடு போடு, சாப்பிட்டாச்சா, அம்மா சாப்பிட்டாச்சா, பிள்ளைங்க சாப்பிட்டாச்சா, குட் நைட், இவ்வளோதான் பேச்சு. இதுக்கு மேலே வேறு பேச்சு இல்லை. அவர்கிட்ட இருந்தால் தானே பேச முடியும். இல்லாத பேச்சை நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், தேடிட்டுருக்கோம். அதனால தான் பெண்கள் என்ன செய்வாங்க, வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு இல்லாமல் அவ்வளோ வார்த்தைகளும் உள்ளே இருக்குது. இந்த வார்த்தைகளை அன்னைக்கு என்ன செஞ்சு ஆகணும், கொட்டி ஆகணும், அவ்வளோ வார்த்தையும் கொட்டி ஆகணும். அதுக்கு அந்த ஹஸ்பண்டை போட்டு பிடிச்சி உலுக்கி நீ என்கிட்ட பேசு பேசு பேசுனா அவர் எங்கேருந்து பேசுவார், பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை, பேச முடியாது. இன்னொரு பக்கம் பிள்ளைங்களை போட்டு போட்டு விரட்டிகிட்டு இருக்குது. வேறு வழி இல்லாமல் நம்ம என்ன செஞ்சிடோம், விரட்டிக்கிட்டே இருக்கோம், திட்டி திட்டி திட்டி. அப்புறம் அதுக்கு மேலேயும் அந்த உள்ள ஹஸ்பண்ட் அமைதியாக படுக்க போயிட்டார்னா அது நம்மளால் தாங்க முடியாமல் அந்த பேச்சுக்கள் என்ன செய்கிறோம், அவருக்கு கவலை இல்லை, இவங்களுக்கு கவலை இல்லை, மாமியார் அப்படி, இவங்க அப்படி, அவங்க அப்படி, கடைசியில் ஃபோன் அடித்து யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி பேசி அந்த வார்த்தையை தீர்த்தா தான் நமக்கு தூக்கம் வரும். அதனால தான் நிறைய வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகளாக நம்ம பேசிடுறோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும், சொற்கள் நிறைய இருக்குது, 24,000 வார்த்தைகள் இருக்குது. நம்ம பேசுகிறது 10,000 வார்த்தை தான் பேசி முடித்தோன்னா மீதி வார்த்தையை நீங்கள் என்ன செய்யுங்க, தேவ சமூகத்தில் கொட்டுங்க, தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்துங்க, சோத்திரம் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், உதாரணமாக எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், ஒரு நாளைக்கு எப்படியாவது நிறைய ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லி. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், 1,000 ஸ்தோத்திரமாவது என்ன பண்ணிடணும், பண்ணிடணும்னு சொல்லி ஒன்றுனா எண்ணி எண்ணி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு எண்ணிகிட்டே இருந்தேன். இது என்ன என்ன குழப்பமாகுது, கான்சன்ட்ரேஷன் எங்கே தான் போகுது, எண்ணிக்கையில் தான் போகுது. ஸோ என்ன பண்ண ஆரம்பித்தேன், டைம் பார்த்துக்கிட்டு 1,000 ஸ்தோத்திரம் எவ்வளோ நேரத்தில் பண்ண முடியுதுன்னு பார்த்தா கரெக்டாக 12 நிமிஷத்தில் 1,000 ஸ்தோத்திரம் பண்ண முடியுது. பாருங்களேன், நீங்களும் ப்ரைஸ் பண்ணி பாருங்கள். மனசில் ஏசப்பாவை நினச்சிட்டு டைம் மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு 12 மினிட்ஸ் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, முடியாதுதான். நீங்கள் பேசுனீங்கன்னா 1,000 வார்த்தை போயிடும். அதில் 1,000 வார்த்தை எப்படி போயிடும், ஸ்தோத்திரம் பண்ணுறதுலேயே 1,000 வார்த்தை போயிடும். அதுக்கப்புறம் கரெக்டாக 12 நிமிஷம்தான், அழகா. அதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தை சொல்லி கொடுத்தார், இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்றதுக்கு. ஸோ இன்னொரு 12 மினிட்ஸு, இயேசுவே இயேசுவே, ஏசப்பா சோத்திரம்ப்பா, ஏசப்பா ஏசப்பா, ஹாலேலூயா, எகோவா ஈரே, இப்படியே நீங்கள் ஒரு 12 மினிட்ஸு. இதில் 1,000 வார்த்தை, 1,200, 1,300 வார்த்தையே போயிடும், சரியா. அதுக்கப்புறம் இன்னொரு 12 மினிட்ஸ் நீங்கள் பிரித்து பிரித்து பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொரு 12 மினிட்ஸு அந்நிய பாஷை, 12 மினிட்ஸ் அந்நிய பாஷை பேசுனா இது ஒரு 3,000 வார்த்தை. அப்போ என்னாச்சு, 3,000 வார்த்தை எப்படி பிரயோஜனமாக போச்சா இல்லையா? இந்த மாதிரி கொஞ்சம் நீ ஆக்கப்பூர்வமாக நீங்கள் வந்து என்ன செய்யணும், சிந்திக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை அதிகமாக பேசுகிறத விட இந்த வார்த்தைகளை இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கும், அந்நிய பாஷைகளை பேசுகிறதுக்கும், கத்தரை பேசுகிறதுக்கும், கத்தரை புகழ்கிறதுக்கும், ஒரு பாட்டு பாடுறதுக்கும் உங்கள் வார்த்தைகளை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதனால் பிரயோஜனம் உண்டு. அதனால தான் உங்கள் வயிறு நிரம்பும், உங்களுக்கு ஒரு ஜீவன் கிடைக்கும், ஒரு சுகம் கிடைக்கும், ஒரு திருப்தி உள்ள குடும்ப வாழ்க்கை கிடைக்கும். ஆமேன், நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. ஸோ இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணிடுங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி 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 என்னத்தை கண்டோம். இன்றைக்கி நான் ஆண்டவரே உங்கள் கிட்டே பேசுகிறேன், ஆண்டவர்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளோட பேசுங்க, உங்கள் எமோஷனலாக கொட்டுங்க. நான் வேறு யார்கிட்டப்பா சொல்லுவேன், நீங்கள் தானே எனக்கு அப்பா அப்படின்னு சண்டை போடுங்க, என்ன வேணால் செய்யுங்க, அதை யார்கிட்ட பண்ணுங்கள், ஏசப்பா கிட்டே பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்படி தேவையில்லாத வார்த்தைகளை கொஞ்சம் குறைச்சிடணும்.